அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படின்னு ரெண்டாக பிரித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அகத்தில் நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சொன்ன ரெண்டே ஸ்டெப்பு தான். ஒன்று வந்து நம்ம மனசுக்குள்ளே நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னங்க, ஞானம். அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டு வாட்டி அறிவை பயன்படுத்தி மனசுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய முடியாது, வெளியில் தான் வேலை செய்யணும். நமக்குள்ளே என்ன எண்ணங்கள் உணர்வுகள் எது வேணாலும் வரலாம், வர்றதை நம்ம சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு எதுவுமே கிடையாது, அது இயற்கையாக வருது. இப்போ எப்படி வெளியில் வந்து வெயில் அடிக்கிறது இயற்கையாக, காற்று அடிக்கிறது இயற்கையோ, அது மாதிரி மனம்ங்கிறது ஒரு இயற்கை வழங்கியிருக்கிற ஒரு மாபெரும் கருவி தான் நம்ம மனசு. நாம் அதை வந்து அதில் என்ன வெளிப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு தேவையானதை என்ன பண்ணலாம், செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். செயல் தேவைன்னா இஃப் ஆக்ஷன் நீடட் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேலை செயல் தேவை எனில் எடுத்து செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கம்முன்னு சும்மா இருந்தால் அதுவாக மீதி போக வேண்டியது போய்ட்டு நாம் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது. ஃப்ரீயாக இருக்கலாம்னா என்ன, எப்படி கூட வந்துட்டு போட்டு நாம் அதுக்கு சம்மந்தமாக வேலை செய்ய வேண்டியது எதுவும் இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம், இதில் இப்போ எதுக்கு இந்த இதில் சொல்லணும்னா, இன்றைக்கி நடக்கிற வகுப்புக்கு பேர் கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துதல். எதை உறுதிப்படுத்துதல், ஞானத்தை உறுதிப்படுத்துதல் அப்படின்னு என்னென்னா, முற்றுப்புள்ளி வைக்கிறத தான் மறுபடியும் என்ன ஆகிடக்கூடாது, தயவு செஞ்சு கமாவை போட்டக்கூடாது அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அங்கே ஒரு இடத்துல ஒன்று சொல்லித்தராங்களாம், ரெண்டே நாளில் அதுவும் எந்தது போனாலும் இனிமேல் உங்களுக்கு தெரியுதா இல்லையா நம்ம சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இனி போய் சுற்றி டயர்டாகி தான் நம்ம என்ன ஆயிருக்கிறோம், போதும். அதனால் நம்ம வந்து இனிமேல்ட்டு வந்து தேடுதல் சம்மந்தமாக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து என்ன நமக்கு வந்து அறிவை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஒரு நுட்பமான கலையை தான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நித்தம் நித்தம் இனிமேல் நமக்கு அனுபவம் தான். ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அகம் இருக்குது, புறம் இருக்குது, ரெண்டும் இல்லாத சூழ்நிலை ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு விஷயத்துலேயுமே ரெண்டு ரெண்டு இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம், அகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்னா மட்டும் செய்ய போகிறோம், இல்லைன்னா விட்டுற போகிறோம். இப்படி பழகி 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 வரும்போது கொஞ்ச நாள்லேயே உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நீங்கள் இருக்கிற நிலையை விட ஒரு நல்லா பெட்டராக வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஏன்னா இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டதை தான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நான் இப்படி இந்த பாதையில் போகிறத தான் சரி அப்படின்னு நான் எப்படி கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறது. அவர் கேள்வி நம்ம ஆட்கள் கேள்வி கேட்பாங்களா, அது நியாயமான கேள்வி தானே, எப்படி நான் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், இப்போ இருக்கிற உன்னுடைய ப்ரெசண்ட் மனநிலையை ஒரு டைரியில் இன்றைக்கி டேட் போட்டு ஃபுல் ரைட்டப், எப்படி உள்ளுக்குள்ளே இருக்கோ உன்னுடைய மைண்ட் ஸ்டேட் இருக்கோ அதை அப்படியே ரைட் டவுன் பண்ணிக்கிறது. ஒரு 3-4 மாதங்கள் மனம் சம்மந்தப்பட்டதுன்னா பகவத் ஐயாவை தவிர வேறு எதையும் எடுப்பதில்லை, வேறு எதையும் பார்ப்பதில்லைன்னு முடிச்சிடணும். பகவத் ஐயா புஸ்தகம் புக்ஸு அந்த தாட் அண்ட் திங்கிங் படிக்கிறது, இதை வந்து உங்களுக்குள்ள வெறும் ட்ரூத்தாக இருக்கிறதுனால ஒரு உபயோகமும் நடக்காது. சும் யார் பண்ணோம் இங்கே சொல்லி கொடுத்துருக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீச்சல் அடிப்பது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. யார் நீச்சல் அடிக்க போகிறா, யார் கார் ஓட்ட போகிறா, அப்போ அதில் எத்தனை அதெல்லாம் வந்து தான் அதை வந்து இப்போ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா என்னை விட பிரமாதமாக கார் ஓட்டலாம். இப்போ கற்று எல்லாமே ஒரு கற்று கோச்சரோட வேலை சொல்லி கொடுக்குறது தான். ஆனால் நீங்களாக தான் அதை என்னவாக மாறிடணும், உங்களுக்குள்ளே கண்டுபிடிக்கிற வேண்டிய பொறுப்பு தான் இனிமேல் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை என்னென்னா, ஆமாம் என்னுடைய மனம் எனக்கு கட்டுப்பட்டது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் யார் உங்களுக்குள்ளே நீங்கள் ஊர்ஜிதம் ஆகிட்டிங்கன்னா தான் மறுபடியும் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இனிமேல் போய் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. எது வந்தாலும் வேட்டை நாய்க்காக தான் நம்ம கத்தி நம்ம தொண்டை தான் கிளியுதை தவிர ஒன்றும் நடக்கலைங்கிறத நம்ம அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா உலகமே உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆன்மீகமே வேறு பக்கத்தில் இருக்குது. நாம் வந்து அவங்க இந்த டைரக்ஷன் போனால் நம்ம இந்த டைரக்ஷனில் நம்ம காலடி வைக்கிறோம். டோட்டலாக முற்றிலும் இது வேற, இந்த அணுகுமுறையே முற்றிலும் இது வெல்லும் ஆன்மீக உலகத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம், புரியுதுங்களா? இந்த டைரக்ஷனில் நம்ம போகிறோம்.
அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து ரிசல்ட்டுங்கிறத விட வந்து உங்களுக்குள்ளே புரிஞ்சிக்கிறது தான் பிரதானமான விஷயம். புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்குள்ளே அப்போ என்ன வேணால் ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு நிறையா, இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல காலமாக நம்மக்கிட்ட நிறைய சரக்கு உள்ள வெயிட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்முடைய ஃபிசிக்கல் வெயிட்டு 70 கிலோன்னா மென்டல் வெயிட்டு எவ்வளோ வச்சுருக்குறோம், 700 கிலோ, 7000 கிலோ, 7 லட்சம் கிலோ கூட வச்சுக்கிட்டு தடுமாறிட்டு இருக்கோங்கிறாங்க. நாம் இப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே போடுறோம், மென்டல் வெயிட்டை பூரா என்ன பண்ணிடுறோம், கீழே போடுறோம். புரியுதுங்களா? நம்ம அதெல்லாம் தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மென்டல் வெயிட்டு எதுனா உங்களுக்கு வந்து நீங்கள் அறிவை யூஸ் பண்ணும்போது செயல் செய்யணும்னா மட்டும்தான், செயலுக்கு மட்டும்தான் எதுங்க அறிவு, மற்ற நேரத்துக்கு அறிவு தேவையா? எந்த வேலையை செயல் செய்யும்போது அறிவை பயன்படுத்திங்க, மற்ற நேரம் நீங்கள் இன்னசென்ட்டாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. புரியுதுங்களா? எது முக்கியமான வேலையோ அப்போ மட்டும் நீங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி சரியான வேலையை செய்யுங்க, மற்ற நேரம்லாம் அதிலிருந்து எந்த அளவுக்கு அறிவுடைய பிடியிலிருந்து வெளியே வரணுங்கிறத கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன்னா அதோடைய வெயிட்டை தூக்கிக்கிட்டே நான் அறிவுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய வெயிட்டு தானே, அதை தூக்கிக்கிட்டே வேலையை சிரமப்பட தேவையில்லை. ரிலாக்ஸாக இருக்கிறது தான், இன்னசென்ட்டாகவும் ரிலாக்ஸாக இருக்கிறது தான் பிரைமரி. அப்போ தான் இப்போ நீங்கள் வந்து தேவைன்னா வெயிட் தூக்குவோங்கிறதுக்கும் எப்பயுமே வெயிட்டே தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது வந்து ஸ்ட்ரெயினிங்காக இருக்கும், அந்த ஸ்ட்ரெயினிங்கெல்லாம் கீழே வச்சுட்டு எப்போ வெயிட்டு தேவையோ அப்போ மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. புரியுதுங்களா? எப்போ வேலையோ அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டால் உங்களுடைய எஃபிஷியன்சியெல்லாம் என்னங்க ஆகும், பல மடங்கு நல்லா கூடும். இப்போ வந்து வெயிட்டேஜ் இல்லாமல் வேலையை செய்கிறதுங்கிறது உள்ள, இப்போ வெயிட்டேஜ்னா உள்ள வெயிட்டு கிடையாது, முதல்ல உள்ள முரண்பாடு கிடையாது, வேலை செய்யணுங்கிறது வேலை செய்யணும் அவ்வளோதான். அதுக்குடைய ஒரே முழு கவனமும் செய்யும்போது உங்கள் செயல் எப்படி இருக்கும், ஒரே எனர்ஜி தான். மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் புறத்தில் செயல் செய்வதற்கும் ரெண்டு எனர்ஜி நம்மகிட்ட கிடையாது, ஒரே எனர்ஜி தான். இப்போ நம்ம இவ்வளோ காலமாக நம்மளுடைய எனர்ஜி, பெரும்பாலுமான எனர்ஜி எங்கே போயிட்டு இருந்துச்சு, மனசை நோக்கி மனசு பக்கமே திரும்பிக்கிட்டு இருந்ததுனால வெளிப்புற செயல்களை நம்மளால் நாம் எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் செய்யவே முடியலங்கிறது தான் உண்மை. இப்போ தான் முதல் முறையாக புரிஞ்சிக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 100% எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, 80% 90% எனர்ஜி எங்கே போயிடுதுங்க, மனசுக்கே போயிட்டதுனால வெளியே 10%ல ஒரு பர்ஃபார்மான ஆக்ஷன் நம்மளால் செய்ய முடியல. இப்போ தான் முதல் முறை புரிஞ்சிக்கிட்டோம். உள்ளுக்குள்ளே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த ரெஸ்பான்ஸை முழுமையாக என்ன பண்ணிடுறோம், ரெஸ்பான்ஸ், பொறுப்பு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிட்டதை அப்படியே கீழே போட்டோம். புரியுதுங்களா? உள்ளே வர்ற எண்ணத்துக்கும் உணர்வத்துக்கும் நானே காரணம்னு இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து நமக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? புரிஞ்சிக்கிட்டு என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு வெளியில் ஏதாவது வேலை வேணால் செய்கிறோம், இல்லைனா செய்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வரோம். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் புரிஞ்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சு ஒரு 5 மாதம் பழகி வாங்க. பழகி வந்துட்டு அப்புறம் ஒரு ரைட்டப், ஒரு லெட்டர் எழுதுங்க. இந்த லெட்டர் அதுக்கப்புறம் எடுத்து படிங்க. யாருக்கும் காமிக்க தேவையில்லை. லெட்டர் யாருக்கு? எனக்கு நானே எழுதிக்கிறது. முதல்ல ஒரு லெட்ரு, 5வது மாதம் ஒரு லெட்ரு, வேறு எந்த வேலைக்கும் போகக்கூடாது. இது மட்டும், அதாவது வேறு என்ன, நீங்கள் உங்கள் ருட்டீன் ஒர்க்கை பாருங்கள். மைண்டு சம்மந்தமாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எந்த வேலைக்கும் போகாமல் தாட் அண்ட் திங்கிங் புஸ்தகத்தை படிக்க வேண்டியது, ஞான விடுதலை புக்கு படிக்க வேண்டியது, கவலை தீர்வு புக்கு படிக்க வேண்டியது, அந்த 5 புக்கு சொன்னாங்கள்ல அதை வாங்கி படிக்க வேண்டியது, கிளாஸில் வந்து இன்றைக்கி ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருவாங்க, அதை ஒரு 2-3 தடவை திரும்ப போட்டு கேட்குறது, ஏதாவது நம்ம வீடியோஸ்லாம் பழசுலாம் இருக்குது, அதெல்லாம் பொறுமையாக போட்டு கேட்டுக்கிட்டே வாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ளே என்ன ஆகும், உங்களு தான் மாறினா தான் ரிசல்ட். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுங்க, நாம் சொல்கிறதுனால அது உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம்னு தெரியுமோ தவிர, உங்களு தான் மாறினா மட்டும்தான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ வந்து என்ன சரியாக சொல்லணும்னா, கார் டிரைவிங் முதல்ல பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த கையில் கிளச்சு போடணுமா, இந்த இந்த காலில் கிளச்சு அழுத்தணுமா, இதில் ஆக்சிலேட்ரு, இதில் பிரேக்கு, கையில் கீர் ஷிஃப்ட் பண்ணணுமா, ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கணுமா, கண்ணில் பார்க்கணுமா, சொல்லும் போது நமக்கு அப்படியே ஃபஸ்ட்டு டிரைவிங் போகும்போது எப்படி இருக்குது, என்னடா எல்லா வேலையுமே சொல்லுவாங்களாட்ருக்குது, இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பும் பயமும் நமக்கு இருக்கா இல்லையா? முதல்ல அப்படி இருக்குது, அப்புறம் வந்து அதுலேயே நம்ம பழகிறோம்.
கீறி ஷிஃப்ட் பண்ணுறோம், போகிறோம் வரோம், அப்படியே கொஞ்ச நாள் ஆக 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 அப்புறம் என்ன ஆகுதுன்னா, கார் ஓட்டுறது தெரியாமல் ஓட்டுறோமா ஓட்டலையா. அது மட்டும் இல்லை, காரில் ஏறி உட்காந்த வாட்டி தான் பாட்டு போடுறதை ஆரம்பித்து சாப்பிட்றத முதற்கொண்டு எத்தனை ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு காலையே சாப்பிட்டு, இப்போ நம்ம வண்டி இப்போ எந்த எந்த கீரில் ஓடுது எது, அது பாட்டுக்கு ஒரு அனிச்சை செயல் மாதிரி, இன்வாலண்டரி ஆக்ஷன் மாதிரி அந்த கார் டிரைவிங் நடக்குதா நடக்கலையா. அது மாதிரி இந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நீங்கள் உறுதியாகும். நான் சொல்கிறது உங்களுக்கு இது உங்களுதா மாறணும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏ தாட்ரா இது வேலை இல்லை, சரி தெரியாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டா, அதுவும் தாட். எப்போல்லாம் எனக்கு கவனத்துக்கு தெரியுதோ அப்போ மட்டும் நான் என்ன பண்ணால் போதும், எனக்கு நல்லா தெரிகிற போது மட்டும் நான் செஞ்சிட்ருக்கிற வேலையிலிருந்து அதை எதை அது போனதை பற்றி வருத்தப்படாமல் இப்போ தெரிஞ்சு போச்சு இது சம்மந்தமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இனிமேல்ட்டு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு செயலுக்கு ஏதாவது தேவை இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா சும்மா விட்டுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா வரும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பழசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தலையில் சுமந்துக்கிட்டு எப்படி இறக்கி வைக்கிறேன்னு தெரியாமல் பல மாதங்கள் வாரம் வருஷக்கணக்கில் கூட ஓடிக்கிட்டுருக்கும். இப்போல்லாம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் என்ன தெரிஞ்சவொடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், தலையிலிருந்து தரை இறக்கி வைத்து விடுகிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? தரை இறக்கி வச்சுட்டா என்ன ஆகிடும், அடுத்தது வாடி, அதாவது வெயிட்டை சுமக்கிற வேலையை வந்து நம்ம டோட்டலாக கீழே இறக்கி வைக்கிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? இறக்கி வச்சிங்கன்னா தான் உங்களால் செயல்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே செய்ய முடியும்.